ஹாய், நான் சாம். இது கலையெடுத்தல் நேரம். இன்றைய கலையெடுத்தலில் நாம் பெற்றோருக்கு இயலுமானவரை விளக்கங்களை கொடுக்க இருக்கின்றோம். அநேகமான வீடுகளில் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் அல்லது வடக்கில் டிவியில் போடப்படும் தொடர் தமிழ் நாடகங்களை பெற்றோர் பார்த்த வண்ணமே உள்ளார்கள். எனக்கு தெரிந்த வரையில் மாலை 6 மணிக்கு போடப்படும் டிவி 12 மணி வரை தொடர் நாமக்கூடனே செல்கின்றது. ஆக இந்த நிலைமையில் அங்கு காபோதாயதரம் அல்லது காபோதார் சாதாரணதம் கற்கும் மாணவர்கள் அவர்களுடைய நாட்டமும் அந்த நாடகங்களிலே செல்லக்கூடும். என்னதான் அவர்கள் ரூமுக்குள் இருந்தாலும் அந்த சத்தங்கள் அவர்களை இழுக்கும். ஒருமுறை அவர்கள் அந்த ராமாவை பார்த்து பழகிவிட்டார்களாயின் அடுத்த நாள் தொடர்ச்சியாக என்ன நடக்கும் என்பதில் ஆர்வமாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, ராமா முடிந்த முதல் நாள் இரவு 9 மணிக்கு ராமா முடியுது என்று வையுங்கள், அடுத்த நாள் இரவு 8 மணி வரை அவர்கள் அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பார்கள். ஆகவே படிப்பில் அவ்வளவு நாட்டம் காட்ட மாட்டார்கள். படிப்பு மட்டுமல்ல, ஏனைய செயற்பாடுகளிலும் நாட்டம் காட்ட மாட்டார். ஏனெனில் இத்தொடர் நாடகங்கள் எப்பொழுதுமே அடுத்தது என்ன என்றொரு கேள்விக்குறியுடன் தான் முடிக்கின்றன. அடுத்தது இந்த தொடர் நாடகங்களில் எப்பொழுதும் குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகளை, பெண்களுக்கிடையில் ஏற்படும் சண்டைகளும் கணவன் மனைவிக்கு ஏற்படும் சண்டைகளையுமே பிரம்மாண்டமாக காட்டுகின்றன. ஆகவே ஏற்கனவே வீடு வழியே அதிக பிரச்சனைகள் காணப்படலாம் இந்த COVID-19 காலத்தில். அதனுடன் இந்த ராமாக்களிலும் அதையே திருப்பி திருப்பி காட்டுவதால் பார்த்து கொண்டிருக்கும் பெற்றோர் மனநிலைகளும் பாதிக்கப்படும். இதனால் அதை பார்க்க வழிக்கிட்டால் மாணவர்கள், உங்கள் பிள்ளைகள், அவர்களின் மனநிலைகளும் பாதிக்க ஏற்படும். அதில் கேட்கப்படுகின்ற சொற்களை இவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். அதிகம் அதில் பயன்படுத்துகிற சொற்களை ஏதோ ஒரு படத்தில் பார்த்தேன். கெட்ட சொல் பிள்ளை சொல்லுதென்றால் அது கெட்ட சொல் சொல்லவே கேட்ட சொல் சொல்லுதென்று சொன்னார்கள். ஆகவே இந்த ராமாவில் என்னென்ன எல்லாம் சொற்பிரயோகங்கள் பாவிக்கப்படுகின்றதோ அதெல்லாம் அந்த பிள்ளை கப்சா பண்ணி கொள்ளும். 1. 2. படிப்பில் நாட்டம் செலுத்தாது. ஏனில் அந்த ராமாவில் நடந்த தொடர்ச்சியை பற்றித்தான் அடுத்த நாள் பார்த்து கொண்டிருக்கும், யோசிச்சு கொண்டிருக்கும். வீட்டிலும் 2-3 பெண்கள் இருந்தால், தாய் மகள் இருந்தால், இது பற்றிக்குத்தான உரையாடல் நடந்து கொண்டிருக்கும். கலியா முடித்தவர் அவை படித்து கொண்டிருக்கிற பிள்ளையும் அதுக்குள் ஊறும் அல்லவா? ஆகவே இது பல இடங்களில் நான் பார்த்துருக்கின்றேன். இந்த ராமா பார்ப்பதை டாக்டர் மேரே சொல்லியிருக்கிறார்கள், அது கூடாது. ஒரு சினிமா படம் பார்ப்பீர்களாயின் அந்த 3 மணித்தியாலத்தில் கதை தெரிந்துவிடும், விஷயம் முடிந்துவிடும். ஆனால் இது அப்படி இல்லையே. 3 வருடங்களுக்கு தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கும். பல பிற தீங்குகள் உண்டு. வீண் நேரம், மூளைக்கு அழுத்தங்கள் ஏற்படும், மன அழுத்தம் ஏற்படும். இதில் இருக்கிற அந்த உங்கள் அறியாமலே அதில் ஒரு வில்லி பாத்திரம் இருந்தால் அது புருஷனை எப்படி நடத்துகிறார் என்பதை பொறுத்து நீங்களும் அதே பாணியை, அதே வசனங்களை சொல்லி கணவருடன் நீங்கள் சண்டை பிடிக்க சந்தர்ப்பங்களும் உண்டு. இதை பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் என்ன நடக்கும், அவர்களும் எதிர்காலத்தில் அந்த சண்டையை பிடிப்பார்கள். மற்ற அவர்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்காதே. டிவி சத்தம், அப்புறம் நீங்கள் சண்டை பிடிக்கும் சத்தம். ஆகவே தயவுசெய்து பேரண்ட்ஸ், இந்த தொடர் நாடகங்களை உடனடியாக நிறுத்துங்கள் என்று சொல்லத்தான் விருப்பம். ஆனால் நீங்கள் அதை உடனடியாக நிறுத்த மாட்டீர்கள். ஏன்னா அது ஒரு வருத்தம், அது ஒரு நோய், அதை பார்ப்பது ஒரு நோய். ஆகவே அதை தயவுசெய்து கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைத்து கொள்ளுங்கள். அறவே நிறுத்த சொன்னால் நிறுத்த மாட்டீங்களா, சாத்தியமற்றது. ஆனால் குறைத்து கொள்ளுங்கள் என்று கேட்கின்றேன். இது உங்கள் பிள்ளைகளின் நலன் கருதியே நான் இதை குறிப்பிடுகின்றேன். ஆனால் இதற்கு பின் சில பேரண்ட்ஸ் இந்த யூடியூப்பில் என்னுடைய இந்த என்னுடைய கடந்து வந்த பாதைகள், அடுத்தது இந்த அனுபவ பயிர்களை பார்க்க வேண்டாம் என்று சொன்னாலும் சொல்லுவார்கள். சரி, அவர்கள் என்ன சொல்கிறார்கள் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் மாணவர்களை நல்லளிப்படுத்த பேரண்ட்ஸிடம் இதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தொடர் நாடகங்களை பார்ப்பதை இயலுமானவரை தவித்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு கலையெடுத்தல் அல்லது அனுபவ பெயருடன் உங்களை நான் சந்திப்பேன்.